Hello, I'm Dr. Madhupriya. I work at NOVA IVF Fertility Chennai. Inniki nama paaka pora topic enna na sterilization, permanent sterilization, adhaavadhu nirandharamaga garpa thadai senjikta aano alladhu penno thirumba oru kuzhandhai venum appdin nenikkumbodhu adhu saadhyama. Indha question kaana answer. இப்போ மேல் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசெக்டமி அண்ட் ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பத்தட ஆப்ரேஷன், டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய கருக்குழாயில் எய்தர் கட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை ஒரு பார்ட் ஆஃப் த டியூபை ரிமூவ் பண்ணுறது மூலமாகவோ இல்லை அதை டிஸ்கனெக்ட் பண்ணி விடுறது மூலமாகவோ இந்த சைட்லேருந்து வரக்கூடிய கருமுட்டையும் கர்ப்பப்பையிலேருந்து வரக்கூடிய விந்தணுவையும் சேர விடாமல் தடுக்கிறது. இது பர்மனெண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு கர்ப்பத்தட ப்ரொசீஜர். அதே மாதிரி ஜென்ஸில் பண்ணக்கூடியது வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கரு குழாய், அந்த குழாயை டிஸ்கனெக்ட் பண்ணுறது மூலமாகவும் அதை ரெண்டுத்தையும் சேர இந்த ரெண்டு எண்ட்ஸையும் பிரிக்கிறது மூலமாக உள்ளிருந்து வெளியேறக்கூடிய விந்தணுக்கள் வெளியே விந்து நீரில் வராது. இது மூலமாக ஸ்டெரிலைசேஷன் சொல்லக்கூடிய கர்ப்பத்தடையை நிரந்தரமாக பண்ணுறோம். ஒரு சிலருக்கு குழந்தைகள், ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னு சந்தோஷமாக கர்ப்பத்தடை பண்ணியிருப்பாங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் ஏதோ ஒரு குழந்தை இறக்குது அப்படின்னாலோ தடுக்க முடியாத காரணத்தினால வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு அப்படின்னாலோ அல்லது அவங்களே வேற மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு குழந்தை எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சில பேர் ஒரு குழந்தை எனக்கு இருக்குது, நான் அப்போ அவசரப்பட்டு பண்ணிட்டேன் டாக்டர் கர்ப்பத்தடை, இப்போ எனக்கு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டு வரவங்களும் இருக்காங்க. இப்போது கர்ப்பத்தடை அப்படிங்கிறது நம்ம வாசெக்டமிங்கிற ப்ரொசீஜர் மூலமாக ஆண்களுக்கு பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்டில் ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருந்து விந்தணுக்கள் நல்லா ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா வெளியில் வராதே தவிர உள்ள டெஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விரைப்பைக்களில் இன்னும் விந்தணுக்கள் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். அதை நாம் டைரெக்டாக ஊசி மூலமாக டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன் அல்லது எபிடிடிமல் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன், டெஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டஸ் அப்படிங்கிற ஆர்கன்லேருந்து எடுக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் அல்லது அது மேலே இருக்கிற ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிற எபிடிடிமஸ் அப்படிங்கிற ஆர்கன்லேருந்து டைரக்டாக விந்தணு ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலேருந்தே ஆஸ்பிரேட் பண்ணி எடுத்து மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்து அதில் இருக்கிற நல்ல விந்தணுக்களை செக்ரிகேட் பண்ணி அதை நாம் ஐவிஎஃப் அல்லது இக்ஸின்னு சொல்லக்கூடிய இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், அதாவது ஒரு கரு முட்டைக்குள்ள ஒரு ஸ்பெர்ம் அல்லது விந்தணுவை உள்ளே செலுத்துகிற ப்ரொசீஜரை தான் நம்ம காமன்லி டெஸ்டியூ பேபி ஆர் ஐவிஎஃப்னு சொல்கிறோம். அதோட ஆக்சுவல் மெடிக்கல் டேர்ம் இக்ஸி. அந்த ப்ரொசீஜர் மூலமாகவும் கன்சீவ் ஆக வைக்க முடியும். திரும்ப ஆப்ரேஷன் எதுவும் பண்ணாமல் இந்த எண்ட்ஸ் ரெண்டுத்தையும் சேர்க்குற ஆப்ரேஷன் எதுவுமே பண்ணாமல் கூட இதை நாம் பண்ண முடியும். இப்போது அதே ஃபீமேல் ஸ்டெரிலைசேஷன்னு சொல்லக்கூடிய டியூப்ஸை கிளிப் பண்ணக்கூடிய அல்லது டியூப்ஸை கட் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, திரும்ப ரீகெனலைசேஷன் பண்ணினாங்க ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை டாக்டர், பிளாக்காகவே இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதோ அல்லது ரீகெனலைசேஷன் பண்ணுறதுக்கு அந்த லென்த் டியூபோட லென்த் பத்தலை அப்படின்னு சொன்னாலோ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம அதே மாதிரி கருமுட்டை பையில் கருமுட்டைகள் நல்லா வளருதுன்னா டைரெக்டாக ஊசி மூலமாக அந்த கருமுட்டை பையிலேருந்தே டைரெக்டாக கருமுட்டைகளை வெளியில் எடுத்து அதை ஸ்பெர்ம்ஸை உள்ளே செலுத்தி கருவாக மாற்றி அந்த கருவை கர்ப்பப்பைக்கு வெஜனா மூலமாக செலுத்துகிறோம். ஸோ இதில் அந்த டியூபோட அவசியத்தை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அண்ட் அந்த டியூப்பில் நடக்கக்கூடிய நார்மல் விஷயங்களை வெளியில் நடத்தி கொடுக்குறோம். ஸோ கர்ப்பத்தடை நிரந்தரமாக பண்ணியிருந்தா கூட ஒரு வேளை நிலைமை காரணமாக ஒரு குழந்தை தேவைப்படுது அப்படிங்கும்போது ஐவிஎஃப் நம்மளுக்கு கை கொடுக்குது. நன்றி.